வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் பசங்களுக்கு மந்த்லி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம சோலார் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா, ரெடிமேடாக லைட் எடுத்தாலோ இல்லை இது பண்ணாலோ வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது பேட்டரி எல்லாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லித்தியம் பெர்ரோ பாஸ்பேட் செல்லு வாங்கி நம்ம பேட்டரி அசம்பிள் பண்ணிட்டு தான் இருக்கோம் ரெகுலராகவே. கொரோனாவுக்கு முன்னாடி வரையும் பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் இப்போது கேப் விட்டுருந்தோம். சரி, அதுக்கு இப்போ வந்து நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் லைட் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா லித்தியம் அயான் போட்டாங்கன்னா இந்த ஃபயர் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய வருது, வெடிக்கும் ஃபயர் ஆகும் அப்படின்ற ரீசனு. லித்தியம் பெர்ரோ போட்டோன்னா அந்த தொல்லாம் கிடையாது. இது ஒரு செல்லோட ரேட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 320 ரூபா அந்த ரேஞ்ச் வருது. இது 1C 3C ரெண்டு வெரைட்டி வரும். இது ஈவி செல்லு தான். சோலார் செல் வந்து 1C போட்டால் போதும், அது வந்து சிமெண்ட் கலரில் வரும். ஆனால் நம்ம வந்து குவாலிட்டியாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3C எடுத்துட்டோம். என்ன 1C 3C வித்தியாசம்னா, இப்போ ஒரு செல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10 ஆம்ஸ்னா 1C-ஆக இருந்தால் கரண்ட்டு, C-ன்றது கரண்ட்டு, 1C வந்து பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸாக லோடு கொடுக்க முடியும். இது 3C-ன்றதுனால 30 ஆம்ஸ் வரைக்குமே லோடு கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 4 சீரியல் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 பேரல் பண்ண போகிறோம். 30Ah 12 வோல்ட்டு 30Ah பேட்ரி. இது ஒவ்வொரு செல்லோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 320 ரூபா வந்துட்டுருக்கு. மேலே கேஸ்கெட்லாம் ஒட்டியாச்சு. இது எதுக்காகனா, இது ப்ளஸ் இது மைனஸு, இந்த மைனஸ் வந்து மேலே ப்ளஸ் ஷார்ட் வெல்டிங் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகும்போது கேஸ்கெட் ஒட்டியாச்சு ஆல்ரெடியே. இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங்க் டேப்பு. இது மேலே பேக்கிங்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செல்லை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா செல்லோட வோல்ட்ரு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் செல்லு ஒரு சேஃபாக. இது எல்லாமே வைப்பாங்க டேப் அடித்து, நம்ம எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் ஸ்ட்ரிப்பு, எச் டைப் நிக்கல் ஸ்ட்ரிப்பு, மேலே ஸ்பாட் வெல்டிங் இருக்குது மேலே வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஈட்சிங் டியூபு, ஃபைனல் டச் இது தான் மேலே. இது வந்து பார்த்திங்கன்னா 30 ஆம்ஸ் பிஎம்எஸ், நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் எடுத்திருக்கோம். இதனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 450-500 ரூபாயோ வருது அப்ராக்சிமேட்டாக தெரியல. இது பழைய ஸ்டாக் தான், பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் திரும்பவும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்மகிட்ட இருக்கிற ஸ்பாட் வெல்டிங் மிஷினு. இதுதான் செல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம். முதல்ல செல்லை வந்து பார்த்திங்கன்னா வோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பாட் வெல்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3.2 வோல்ட்டு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2.5லேருந்து 3 வோல்ட்டாச்சும் வந்து வோல்டேஜ் வருதான் செக் பண்ணிக்கலாம். அல்டிமேட் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பாட் வெல்டிங் பண்ணணும். சப்போஸ் ஒரு செல்லு ஏதாச்சும் வீக்காக இருந்தாலும் அதை சார்ஜ் பண்ணி தான் பண்ணணும், அதை யூஸ் பண்ண வேண்டாம், எடுத்து வச்சுட்டு தான் பண்ணணும். நம்ம எல்லாம் செக் பண்ணியாச்சு, 3.3க்கு மேலே தான் இருக்குது, கம்மியாக எதுவும் மேலே நல்லா வந்துட்டுருக்கு. வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால நான் உங்களுக்கு ஸ்பாட் வெல்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் டச்சில் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பேட்டரியை வோல்ட்ரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும், ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சீரியல் பேரல் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு. டபுள் சைடு வோல்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா பேக்கிங் பக்கா இருக்கும். நீங்கள் என்ன தான் டேப் அடித்தாலும் அந்த சேப் வராது உங்களுக்கு நீட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கேஸ்கட் போட்டு வோல்ட்ரு போட்டு எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள், செல்லும் கலையாது அப்படியே பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் ஸ்ட்ரிப்பு, எச் டைப் நிக்கல் ஸ்ட்ரிப் வச்சு ஸ்பாட் வெல்டிங் பண்ணால் ஓரளவுக்கு ஒர்க் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்ஸு. பிஎம்எஸ்ஸில் பார்த்திங்கன்னா சென்சார் இருக்குது, ப்ரொடக்ஷனுக்கு ஓவர் வோல்டேஜ் இருக்கும் போது பார்த்திங்கன்னா கட் ஆஃப் பண்ணுறதுக்கு சென்சார், சென்டர் பாயிண்ட் ஹீட்டார் இடத்துல பார்த்து வைக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்பாட் வெல்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த சைடு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா பேரலல் ப்ளஸ் ஃபுல்லாக பேரலல், ஆப்போசிட் சைடில் இது பேரலல். இப்படி போயிட்டு இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே மைனஸ். இப்போ அவுட் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ் இங்கே எடுக்க போகிறோம். ஓகே, பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகும் பார்ப்போம். பிஎம்எஸ் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பேட்டரி பிஎம்எஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. மேலே வந்து ஹீட் சிங்க் போடல எதுவுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி செக் பண்ணும்போது பக்காவாக இருக்காது, 14.67 வோல்ட்டு. பிஎம்எஸ்ஸில் ஏதாச்சும் லைன் ப்ராப்ளமோ இல்லை நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ணதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நமக்கு வோல்டேஜ் கரெக்டாக வராது. இப்போ வந்து பக்காவாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம இதை செக் பண்ணிவிட்டு தான் ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து
போடுறது ஈச்சிங் பேஸ்ட்டுக்கு ஈச்சிங் டியூப்பு போடுறது கரெக்டாக இருக்கும். பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிக்கான் குளூ வச்சு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மைனஸ் ஒயரு, அடுத்த சீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற ஒயரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து அப்படி ரொட்டீனாக வந்து பார்த்திங்கன்னா 4-5 ஒயர் இருக்கும். 4S பிஎம்எஸ் இது செட் பண்ணிவிட்டு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ்லேருந்து பிஎம்எஸ்க்கு வந்துட்டு பிஎம்எஸ்லேருந்து தான் நம்ம அவுட் எடுக்கணும், வெளியே கொண்டு வருது. ப்ளஸ் வந்து அப்படி கிடையாது, ப்ளஸ் வந்து நீங்கள் டைரெக்டாகவே எடுத்துக்கலாம், ஒன்றும் தொந்தரவு கிடையாது. இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஹீட்சிங் டேப் போட்டு ஹீட்சிங் மேலே வந்து டியூப் போடுவோம், போட்டுட்டு அது பக்காவாக ஒர்க் முடிஞ்சது. 12 வோல்ட்டு 30Ah பேட்ரி பிஎம்எஸ்லாம் வச்சு பக்காவாக டேப் அடிச்சாச்சு. ஹீட்சிங் டேப்பு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்சிங் டியூப் ப்ளூ கலர் போட்டுக்கினா முடிஞ்சது, ஒர்க் கம்ப்ளீட்டாக. பேட்ரி பேக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹீட்சிங் டியூப் போட்டு ஃபுல்லாகவே ஹீட்டர் கன் வச்சு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியாச்சு, பக்கா ஒர்க் முடிஞ்சது. இந்த ஹோல்டரு போட்டாங்கன்னா நமக்கு நல்லா சேப் வரும். இந்த டேப் அடித்து இதெல்லாம் பண்ணாங்கன்னா சேப் ஒழுங்காக வராது, பார்த்திங்கன்னா ஒரு லுக்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 12.8 வோல்ட்டு 30Ah. இ வெஹிக்கிளுக்கு யாராச்சும் பேட்டரி தேவைப்படுது அப்படின்னாலும் பண்ணி கொடுக்க ரெடி. 24 வோல்ட்டு 36, 48 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேட்ரி வேணுன்னா லித்தியம் பெர்ரோ பாஸ்பேட் 3C செல்லில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணி கொடுக்கலாம். இல்லை வீட்டு பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சோலார் லைட் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டருக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் இந்த பேட்டரி வந்து நம்ம ரெடி பண்ணி தரலாம். ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 2.5 mm போட்டிருக்கு, ஏன்னா கம்மியாக போட்டாங்கன்னா ஆம்ஸ் ரேட்டிங் அதிகமாக எடுக்கும்போது ஒயர் ஹீட் ஆகி பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவுட் எடுக்கும்போது முன்னாடி இன்னும் கனெக்டரை கனெக்ட் பண்ணல, டேப் அடிச்சிடணும் எப்பயுமே. சப்போஸ் ஷார்ட் ஆச்சுன்னா தொந்தரவு, நீட்டாக ஒர்க் முடிஞ்சதுனால தான். லித்தியம் பெர்ரோ பாஸ்பேட் 12.8 வோல்ட் 30Ah. இதுக்கான இந்த பேட்டரி மேக்கிங்க்கான மொத்த செலவு பார்த்திங்கன்னா செல் வந்து ஒரு செல்லு 320 ரூபான்னு எடுத்தோம் நம்ம, 20 செல்லுக்கு பார்த்திங்கன்னா 6400 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயரு பிஎம்எஸ்ஸு எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7700 ரூபா ஆகிடுச்சு. மேக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 500 இருந்தால் போதும், 500 to 700 அந்தளவுக்கு தான் சார்ஜ் பண்ணுவோம். ஒரு 3 to 4 hours ஆகும் இதுவாக பண்ணாங்கன்னா. அப்ராக்சிமேட்டாக இது நம்ம சேலுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா 8500 to 9000 வரும், 12.8 வோல்ட்டு 30Ah. அந்தளவுக்கு வரும், உங்களுக்கு இதெல்லாம் ஷார்ட்டாக இருக்கும் பேட்ரி. இதே வந்து நீங்கள் ஒரு டியூப்லர் பேட்டரியோ இல்லை வேறு ஏதாச்சும் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சைஸ் பெருசாக இருக்கும், இது வந்து ஷார்ட்டாக இருக்கும். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 கிலோ பக்கம் வர வாய்ப்பு இருக்குது, தோராயமாக சொல்கிறேன். பேட்டரி தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக கனெக்ட் பண்ணலாம். நம்ம 2 or 3 வருஷமாக கேப் எடுத்து இப்போ தான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 2019 எந்த வரையும் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப் இட்டாச்சு. அப்போ வந்து சேனல் ஆரம்பிக்கும், அதனால் சேனல் ஆரம்பித்தது க்ளோஸில் இருந்தது, எதுவும் வீடியோ போடாமல் இருந்தோம். இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒர்க் போயிட்டுருக்கு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பேட்டரி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணலாம், ஆனால் உடனே கிடைக்கிறது ரேரே. நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் போயிடுவோம், முன்னப்பினா இருக்கும். சின்ன பேட்டரியாக இருந்தாலும் சரி, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட்டு 6Ah இல்லை 12 வோல்ட்டு 12Ah 24Ah அளவுக்கு வேணும்னாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். ஓகே, நன்றி, பாய்.